பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். அவர் கூறுகையில் தமிழகத்தில் லுலு மால்கள் அமைக்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க பாஜக அனுமதிக்காது என ஆவேசமாக கூறினார். அதாவது ஆரோக்கியமான அரசியலை செய்ய முடியாம ஆளுநரை வம்புக்கிழத்து தான் தமிழகத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்று கட்சிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக தினமும் ஆளுநரை எதிர்த்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவங்க இங்கே இருக்காங்கன்னு காட்டணும் இல்லாட்டி மக்களுக்கு அவங்க இருக்கிறதே தெரியாது. அவங்க இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக சில கட்சித் தலைவர்கள் தினமும் இருக்கிற 100 பேர் கூட்டத்துக்குள்ளே மாறி மாறி ஆளுநரை பார்த்து சத்தம் போட்டுட்ருக்காங்க. காரணம், திமுக தலைமைக்கு தன்னுடைய விசுவாசத்தை தினமும் காலையிலிருந்து மாலை வரை காட்ட வேண்டும் என்று அருமை அண்ணன் வைகோ அவர்களும் அருமை அண்ணன் தொல் திருமாவளவனும் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு நான் பதில் சொல்கிறதுங்கண்ணா.